السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله، وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير فذوقوا فما للظالمين من نصير. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹுவருக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் எம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்ற நல்ல அடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தந்திருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹுவத்தால ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்க்கை முடிந்துவிட்டால் முடிந்து போனது, அதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இந்த உலகத்திலே கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதை பெற்றுக்கொண்டோமோ, எதை சம்பாதித்தோமோ, இந்த உலகத்திற்காக அல்லது ஆக்கிரத்திற்காக, எது நிலையானது எது நிலையற்றது, எதை உலகத்திலே சம்பாதித்தோமோ உலகத்திற்காக அது நிலையற்றது, முடிந்து போய்விடும். ஆனால் நாம் ஆக்கிரத்துக்காக எதை சம்பாதித்தோமோ அது நிலையானது, நிரந்தரமானது. கியாமத்திலே போய் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டால், யார்தான் எங்களை உலகத்திற்கு அனுப்பி வை, இன்னொரு தடவை நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு வருகிறோம் என்று எத்துணை தடவை மன்றாடினாலும் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே நரகவாசிகளை பற்றி சொல்லுவான், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் கைரல் லதீ குன்னா நஅமல். யா அல்லாஹ், கூச்சரித்தவர்களாக கதறுவார்கள், யா அல்லாஹ் எங்களை வெளியேற்றி விடு, இந்த நரகத்தை விட்டும் எங்களை வெளியாற்று, நாங்கள் ஏற்கனவே செய்த எல்லா தவறுகளையும் விட்டுவிட்டு நல்ல பாவ நல்ல நன்மைகளை, நல்ல சாலிஹான அமல்களை செய்வோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் தத்கர வஜாஅக்குமுன் நதீர். உங்களுக்கு சிந்தித்து வாழக்கூடிய அளவுக்கு ஆயுளை கொடுத்தோமா இல்லையா? உங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய மறுமைக்கு என்ன தேவை, சிந்தித்து உணரக்கூடிய அளவுக்கான ஆயுளை கொடுத்திருக்கிறோம். அப்படியான ஆயுளை நாம் உங்களுக்கு கொடுக்கவில்லையா? குழந்தை பிறந்த உடனேயே இந்த பையனை என்னவாக ஆக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். எதிர்காலத்திலே இந்த குழந்தை எப்படி வளர வேண்டும், எப்படி வளர வேண்டும், என்னவாக ஆக வேண்டும், எப்படி ஆக வேண்டும் என்பதை சிறு வயதிலேயே திட்டமிடுகிறோம். அப்படியான சிந்தனையை கொடுத்துத்தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் கேட்பான், நீங்கள் இதை ஆக்கிரத்துக்காக என் சிந்தித்திருக்க கூடாது. அவனும் நாம் இருக்கும் சதக்கரு பேகிமன் சதக்கர். இது எத்தனை வயது? முஃபஸ்ஸிரீன்கள் மாறுபட்ட பல கருத்துக்களை சொல்வார்கள். 60 ஆண்டு காலம் என்று சொல்வார்கள். 60 ஆண்டு காலத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். சிலர் சொல்வார்கள் 40 ஆண்டு காலங்கள், 40 ஆண்டு காலங்களை கொடுத்திருக்கிறேன். இன்னும் சிலர் 18 வயது என்று சொல்லுவார்கள். 15 வயதாகிவிட்டது என்று சொன்னாலே சிந்திக்கக்கூடிய திறன் வந்து வருகிறது.
அவனுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய திறன் வந்து விடுகிறது. அவனுடைய வாழ்க்கைக்காக, உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் கேட்பான், சிந்தித்து உணரக்கூடிய ஒரு ஆயுள் காலத்தை உங்களுக்கு நான் வழங்கவில்லையா? இறுதி நேரம் வருகிறது என்று சொன்னால், ஒரு வியாதி வருகிறது, அல்லது உங்களுடைய நரை முடி நரைக்கிறது, உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பலகீனமும் உங்களுக்கு அடிக்கப்படக்கூடிய எச்சரிக்கை மணி. வஜாஅத்துமுன் நதீர், உங்களிடத்தில் எச்சரிக்கக்கூடியவர் வந்தார். உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் நிலை எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட 114 அத்தியாயங்களிலே ஒட்டுமொத்த அத்தியாயம், முழுமையாக இறக்கப்பட்ட அத்தியாயம் கடைசியாக சூரா அன்-நஸ்ர். இதா ஜா அன்-நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر. எந்த அத்தியாயம் இறங்குகிறது? இந்த அத்தியாயத்தை பற்றி அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூத்த பல சஹாபாக்களிடத்திலே விளக்கம் கேட்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வருமோ, மக்கள் படை படையாக எப்பொழுது இஸ்லாத்துக்குள்ளே நுழைவார்களோ, நீங்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹுவை புகழுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூத்த பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு மத்தியில் இளம் வயது சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உட்கார வைப்பார்கள். இந்த அத்தியாயத்திற்கு விளக்கம் கேட்டார்கள். எல்லாரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது, மக்கள் இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள், அந்த சமயத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இது வெளிப்படையான கருத்து. கேட்டாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அஜலு ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆயுள் காலம் முடிய போகிறது என்பதற்கான அடையாளம் இது என்றார்கள். இந்த அத்தியாயம் இறங்குகிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ அந்த நோக்கம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது, அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டது. யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் சாரை சாரையாக தீனுக்குள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டார்கள். நபி எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கம் நிறைவை நோக்கி நகர்கிறது. எனவே நபியே பஸ்பிஹம்தி ரப்பிக, நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த அத்தியாயம் இறங்குவது நபி அவர்களுடைய காலம் முடிய போகிறது, அவர்களை வஃபாத்துடைய சமயம் நெருங்குகிறது என்பதை அறிவிக்கிறது என்பார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள், இந்த அத்தியாயம், இந்த சூரா இறங்கிய பிறகு எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்களோ, ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், கேட்பார்கள், சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். யாருதான் நீ மகா பரிசுத்தமானவன், எல்லா புகழும் உனக்கே, பகுத்திருளி என்னை மன்னித்து விடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவமே செய்யாதவர்கள், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், ஆனாலும் தங்களுடைய இறுதி காலத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். வாழ்க்கையினுடைய நகர்வை கவனிக்கும் பொழுது எந்த நகர்வும் நிற்பது கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களை கடந்து செல்கிறோம். இறுதி வாழ்க்கையை, வாழ்க்கையின் இறுதியை அடைவதற்கு முன்பாக பல ஸ்டேஷன். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் மவாசிமுல் உமர், உமர் ஆயுளுடைய ஸ்டேஷன், ஆயுளுடைய பருவ காலங்கள் தொடர்பாக ஒரு நூலை எழுதுவார்கள். ஒரு மனித வாழ்க்கைக்கு பல ஸ்டேஷன் இருக்கிறது, பல தரங்கள் இருக்கிறது, பல படிநிலைகள் இருக்கிறது. மனிதன் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறான், அவன் சிறு வயதுள்ளவனாக வாழ்கிறான், சிறுவனாக இருக்கிறான், பிறகு விடுதலையாக மாறுகிறான், பிறகு வாலிபனாக, பிறகு வாலிபத்தில் முதிர்ச்சி அடைகிறான், பிறகு வயதனுடைய மூப்பை அடைகிறான், பிறகு அவன் வயோதிக தன்மையை அடைகிறான், அதற்கு பிறகு தள்ளாத வயதை அடைகிறான். இதுவெல்லாம் அவனுடைய நிலை மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறது. சின்ன பிள்ளையாக இருந்தவங்க காலமெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறதில்லை, வாலிபனாக இருந்தவர்கள் காலமெல்லாம் வாலிபர்களாக இருப்பதில்லை. நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது, நிறை மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்திலே யாரும் பிறந்து வந்தவர்கள் அப்படியே ஒரு நிலையில் இருந்தவர்கள் கிடையாது. இது ஒரு பயணம், மற்ற பயணங்கள் கூட நிற்கலாம். பேருந்து ரிப்பேர் ஆச்சுன்னா நின்றும், வண்டியில் பெட்ரோல் இல்லாட்டியும் வண்டி நின்றும்,
பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வண்டி நின்றும், வாகனங்கள் நின்று போகலாம், விமானங்கள் கூட தாமதமாகலாம், அவசரமாக தரையிறக்கப்படலாம், அந்த பயணங்கள் கூட இடையில் தடுக்கப்படலாம். ஆனால் மனிதருடைய வாழ்க்கை பயணம் நிற்காது. எனக்கு சுகம் இல்லை, நான் ஐசி வார்டில் இருக்கிறேன், 2 மாதம் ஐசி வார்டில் இருக்கிறேன், என்னுடைய ஆயுள் 2 மாதத்தை எக்ஸ்ட்ரா ஆக்கணும், இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்று யாராவது விரும்பினால் நிறுத்த முடியாது. ஐசி வார்டில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேதனையை உடல் அனுபவித்தாலும் சரி, என்ன உடம்பு ரிப்பேர் ஆனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, அதை பழுது பார்த்து கொண்டே இருக்கலாமே தவிர உலகத்தினுடைய பயணம் நிற்பது போன்று மனித வாழ்க்கையினுடைய பயணம் நிற்காது, அல்லது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே நீ உன்னுடைய ரப்பை நோக்கி முயற்சித்துக் கொண்டு முன்னேறி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய செல்லக்கூடிய இறுதி நிலை என்ன? அல்லாவை சந்திப்பாய். அதுதான் முடிவு, இடையில் முடிவு அல்ல. மனிதனுடைய முடிவு எங்கு ஆரம்பிக்கிறதோ, பிறந்ததிலிருந்து அவனுடைய நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கலாம். வாலிப வயதில் இருக்கலாம், வயோதிபத்தில் இருக்கலாம். எல்லோரும் சிறு வயதில் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை இருக்கும், பொம்மை விளையாடுவதற்கு ஆசை இருக்கும், சாக்லேட் சாப்பிடுவதற்கு ஆசை இருக்கும். சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது அதே நிலை வாலிபர்களாக மாறிவிட்டால் அந்த ஆசை இருக்காது, வேறொரு ஆசை வரும். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு ஆசை மாறிக்கொண்டே இருக்கும். ஆசைகளும் மாறும், எண்ணங்களும் மாறும், வாழ்க்கையினுடைய நிலைகளும் மாறும். அப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையின் முடிவு எங்கு, அந்த பயணத்தினுடைய எல்லை எங்கு முடிகிறது, அவனுடைய ரூஹு எங்கு நிற்கிறதோ அங்குதான் முடியும். அதுவரையிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களை பார்த்து அவசரப்படாதீர்கள், நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இன்னமா நகுதுலகும் அத்தா, நாங்கள் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். எதை எண்ணுகிறோம்? எங்க வாழ்க்கையில 40 வயசு போயிடுச்சு, அல்லது 50 வயசு போயிடுச்சு, அல்லது 20 வயசு போயிடுச்சு, 15 வயசு போயிடுச்சு, ஒரு மாதம் கழிந்தது, ஒரு நாள் கழிந்தது, ஒரு வாரம் கழிந்தது, இப்படி எண்ணுவதல்ல. அல்லாஹ் எண்ணுவது மூச்சை எண்ணுகிறான். ஒவ்வொரு மூச்சும் மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கக்கூடிய டீசலும் பெற்றோரும். மூச்சு இல்லைன்னு சொன்னா பயணம் முடிஞ்சிச்சு. என்ன வியாதி இருந்தாலும் பயணம் தொடரும். உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எங்களுடைய உடல் கஷ்டப்பட்டாலும் சரி, எங்களுடைய மனம் கஷ்டப்பட்டாலும் சரி, தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிற்கக்கூடிய இடம் இன்னமா நகுதுலகும் அத்தா. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 24,000 அதிகமான தடவை மூச்சு விடுறான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 1,000,000,000 தடவை மூச்சு விடக்கூடிய மனிதன் முடிவு ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை ஓதிட்டு நஹுதுலஹும் அத்தா ஆஸிருல் அதது குரூஜுர். அல்லாஹ் எண்ணிக்கொண்டே இருக்கிறான், கடைசி எண்ணிக்கை அவனுடைய ரூஹு வெளியாகுவதுதான். அவனுடைய உடலை விட்டு உயிர் பிரிகிறது என்று சொன்னால் அதுதான் கடைசி. அல்லாஹ் அந்த மூச்சை எண்ணுகிறான். நாட்களை அல்ல, மாதங்களை அல்ல, வருடங்களை அல்ல, நிமிடங்களையும் வினாடிகளையும் அல்ல, மனிதனுடைய ஒவ்வொரு மூச்சும் எண்ணப்படுகிறது. எனக்கு இத்தனை மூச்சு எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது முடிந்து விட்டால் அதற்கு பிறகு ஒரு மூச்சு கூட விட முடியாது. அதனால தான் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒவ்வொரு மூச்சிலும் 2 நியாமத்து இருக்குதுண்டு. உள்ள போகிற மூச்சு, வெளியே வர்ற மூச்சில் 2 நியாமத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் வாழ்க்கை, ஒவ்வொரு மூச்சும் அப்படிப்பட்டவை. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை அதை நோக்கி, வாழ்க்கையினுடைய இறுதியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அல்லாஹுத்தல கடைசி நிலை மரணத்தோடு வாழ்க்கை முடிகிறது. எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம், குளிப்பாட்டி இருக்கிறோம், ஜனாதாவை தூக்கி சென்றிருக்கிறோம், கஃபன் செய்திருக்கிறோம், அடக்கி இருக்கிறோம், எத்தனை ஜனாதாக்களை பார்த்திருக்கிறோம், எல்லாவற்றையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம், நாமே செய்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் எப்படி சென்றார்கள்? நிறைய சொத்து சம்பாதித்திருக்கலாம். யுஹது மின்ஹு குல்லுஹு வயஸ்அலு அன்ஹு குல்லுஹு என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். யுஹது அன்ஹு குல்லுஹு, மௌத்தா போன அவ்வளவையும் அவர்களிடம் கொடுங்கப்படும். எத்தனை எத்தனை ஏக்கரை நிலம் இருந்தாலும் சரி, எத்தனை கோடி பணங்கள் இருந்தாலும் சரி,
ஆங்காங்கே இடம் வாங்கி போட்டு இருக்கிறோம், ஆங்காங்கே வீடுகள் இருக்கிறது, ஆங்காங்கே வயல்களும் சொத்துக்களும் இருக்கிறது. தங்கம் கிலோ கணக்கில் இருக்கட்டும் அல்லது கிராம் கணக்கில் இருக்கட்டும், இவ்வளவு அணுகு கொள்ளுகு அவ்வளவும் விழுங்கப்படும். ஆனால் அது அணுகு கொள்ளுகு அத்தனை பற்றியும் விசாரிக்கப்படும். நாம கொண்டு போக மாட்டோம், தபுல்ல வச்சு கொண்டு போக மாட்டோம். ஆனால் அதை பற்றிய விசாரணை ஆசிரத்தில் உண்டு. எப்படி சம்பாதித்தாய், உன்னுடைய வருமானத்தை எப்படி ஈட்டினாய், விசாரிக்க விசாரணை உண்டு. ஆனால் எங்களோடு அது வராது. எங்களுடைய வாரிசுகள் பிடுங்கிக் கொள்வார்கள், உடம்பில் இருக்கக்கூடிய ஆடையையும் எடுத்துக் கொள்வார்கள். கப்பன் போடுவதற்கு கூட அதுக்குண்டு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஆடை இருக்கு, அதைத்தான் வச்சு சுத்துவாங்க. அதுல கூட கொஞ்சம் விலையானது. பொதுவாக மார்க்கத்தினுடைய சட்டப்படி அந்த ஆடை தான் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு ஆளுக்கு கஃபன் செய்யணும்னு சொன்னால் அவர் ஹயாத்தாக இருக்கும் பொழுது எந்த ஆடை அணிகிறாரோ அது மாதிரி நடுத்தரமான ஆடையில் கஃபன் செய்யணும், அதுதான் முறை. ஆனால் நம்ம அதில் கூட மிச்சம் பிடிக்க தான் செய்வோம். அதுக்குண்டு ஒரு ஆடை துணி இருக்குது, அந்த துணியை வச்சு தான் சுற்றும். அத்தர் பூசுறதுக்கு அதுக்குண்டு ஒரு அத்தர் இருக்கு. நம்ம ஆயுள் காலத்தில் நல்ல நல்ல அத்தர் பூசி இருப்போம், ஆக விலை உயர்ந்த அத்தர் பூசி இருப்போம். ஆனால் ஜனாசாவுக்கு பூசுறதுக்குன்னு ஊத்துறதுக்குன்னு ஒரு சின்ன பாட்டுகள் இருக்கும், அதைத்தான் ஊற்றி விடுவாங்க. அத்தர் அத்தரும் கூட அப்படித்தான். ஆனால் சேர்த்து வச்ச சொத்துக்கள் ஏராளம், சேர்த்து வச்ச சொத்துக்கள் ஏராளம். ஆனால் நமக்கு கடைசி நேரத்திலே நம்மிடத்திலிருந்து அத்துணையும் எடுக்கப்படுகிறது, அத்துணையை பற்றியும் விசாரிக்கப்படும். பந்தந்தாலே சொன்னாங்க, வான்முருகி சீமா அப்பனாகு, அவனுடைய ஆயுளை பற்றி கேட்கப்படும், அதை அந்த ஆயுளை அவன் எதில் அளித்தான் பதில் சொல்ல வேண்டும். கியாமத்திலே பல தடவை கேள்விப்பட்டிருப்போம், ஹதீஸிலே ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை நகர முடியாது என்று மாதிரதியெல்லாம் சொல்லுவாங்க. மா கத்தவுத்து இல்லா வரணுட்டு அண்ணிலா ஊத்துமே உருவாக்கலாம். நான் ஒரு எட்டு எடுத்து வைக்கும் போது நான் நினைப்பேன் அடுத்த எட்டு என்னால் வைக்க முடியாது என்று, அடுத்த எட்டு என்னால் வைக்க முடியாது. இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப பிஸியான நேரம், எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் கவனம். அதற்கு மகாதிரதியம் தானே சொன்னாங்க, ஒரு எட்டு எடுத்து வைக்கும் பொழுது அடுத்த எட்டு என்னால் எடுத்து வைக்க முடியுமா முடியாதா தெரியல. அப்படி ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது, போகக்கூடிய இடம் கண்டிப்பாக தெரியும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அந்த வாழ்க்கைக்காக என்ன சம்பாதித்தோம்? செல்லந்தாலேசன சொல்லுவாங்க, அல் கையிஸ் மன்தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி யார் என்று சொன்னால், யார் தன்னுடைய நஃப்ஸை அடக்கி அதை பழக்கி வஅமில லிமா பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் செயல்பட்டார்களோ அவர்கள்தான் அறிவாளி. அது கையில் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் என்று சொன்னால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே அமல் செய்திருக்க வேண்டும், எதிரில் வரக்கூடிய கஷ்டத்தை நீக்குவதற்காக முன்னரே முயற்சித்திருக்க வேண்டும். நாம் ஒரு மூணு மாசம் கழிச்சு பயணம் செய்யறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா முதல்ல டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, ரிசர்வேஷன் பண்ணுவோம். அது ஏசியிலையா இருக்கட்டும், நான் ஏசியிலா இருக்கட்டும், அல்லது ட்ரெயின்லையா இருக்கட்டும், அல்லது ஃப்ளைட்லையா இருக்கட்டும், நாலு மாசத்துக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ண முடியும். அப்படியானால் முன்கூட்டியே எதற்காக பயணம் லேசாமையும் ரிசர்வேஷன் பண்ணல, டிக்கெட் கிடைக்கல, ஒன்று நம்மளால் பயணமே செய்ய முடியாது, அல்லது பயணம் செய்தாலும் சிரமப்பட வேண்டும். அன் ரிசர்வேஷனில் போகும்பொழுது பல வகையான சிரமங்களை அனுபவிக்க நேரிடும். அந்த சிரமங்களை விட்டும் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக முன்கூட்டியே ரிசர்வ். அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளை இப்போ என்ன படித்தா வருங்காலத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு நேரத்தில் 1990களில் பிஇ இருக்கிற இன்ஜினியரிங் அப்போ புதுசாக வந்த சமயத்தில் நிறைய பேர் இதை படித்தா என்ன ஆகும் தெரியல, இதுக்கு வாண்டட் இருக்குமா இருக்காதாண்டு. ஆனால் அந்த சமயத்தில் அந்த படிப்பை படித்தவங்க இன்றைக்கி நிறைய சம்பளம் வாங்குறாங்க. நாங்கள்லாம் விட்டுட்டோன்னு யாரும் படிக்கலையோ அவங்க சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் யோசிச்சு இருந்தால் இன்னைக்கு இதைவிட நன்றாக இருந்திருக்க முடியும். பின்னால் இந்த நிறைய படிப்பு படிக்கலாம், வருஷ கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்து பல லட்சங்களை கொட்டி படிக்கலாம். ஆனால் படித்து முடித்த பிறகு அதுக்கான வேலை கிடைக்குமா, அதற்கு வாய்ப்பு இருக்குமா, அது எடுபடுமா, அது எப்படி மார்க்கெட் இருக்குதா அதுக்கு இப்பொழுது சொல்ல முடியாது. அதை பற்றி முன்கூட்டியே யோசிக்கிறோம், மார்க்கெட் இருக்குதா இல்லையா அதை யோசிச்சு செய்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய ஆக்கிரத்துக்காக முன்கூட்டியே யோசிக்கிறோம். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக வேண்டிய ஹயாத்தில் யோசிக்கணும். செல்லந்தாலே சொன்னாங்க, இயலாதவன் யார் தெரியுமா, அறிவாளியை தவிர மடையன் யார் தெரியுமா, தன்னுடைய மனம் போன போக்கில் நடந்து விட்டு தமன்னா அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆசைப்படுவான், எல்லா வேலையும் செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க,
எல்லா அட்டகாசத்தையும் மன்னிச்சுட்டு அல்லா மன்னிச்சிருவான். நான் தொழுகல நிறைய தொழுகை விட்டு போச்சு, அல்லா மன்னிக்கிறவன் மன்னிச்சிருவான். எல்லா போய் புரட்டு புறம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அல்லா மன்னிச்சிருவான். அல்லா மன்னிச்சிருவான் என்பது அல்லா மன்னிப்பாளன் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் ஜுரா தைரியம் வருவது, பாவம் செய்வதற்குண்டான தைரியத்தை கொடுக்கிறது. அல்லா மன்னிச்சிருவான் இவனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளியும் சொல்லல. இவன் ஒரு ஆதி தான் நினைச்சதையெல்லாம் செஞ்சுட்டு அல்லா மேல ஆசை வைக்கிறது மன்னிச்சிருவான் என்று. அப்படியானதல்ல, சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தன்னுடைய சமுதாயம் எல்லா வகையிலும் சின்ன சின்ன அமல், தொழுகையில் மட்டுமல்ல, நோன்பில் மட்டுமல்ல, ஜகாத்தில் மட்டுமல்ல, ஹஜ்ஜில் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா அமல்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ் நிறைவான நன்மைகளை வைத்திருக்கிறான். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விக்குள்ளி தஸ்பீஹத்தின் சதகத்தின், ஒவ்வொரு தஸ்பீஹும் சதகா, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் சதகா, ஒவ்வொரு சுபஹானல்லாஹ் சதகா, லாயிலாக இல்லல்லா சதகா, நன்மையை ஏவுவது சதகா, தீமையை தடுப்பது சதகா, ஒஃபி புல்ஐ அஹதிக்கும் சதகா, மனைவியோடு உறவு கொள்வதும் சதகா என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா காரியத்திலும் நன்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா காரியத்திலும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். வாகனத்திலே ஒருவர் ஏற கஷ்டப்படுகிறார், அவருக்கு முயற்சியுங்கள், அதற்கு அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை கொடுப்பான். யாராவது சிரமப்படுகிறார், லக்கேஜை ஏற்றி வையுங்கள், சின்ன சின்ன வேலையை கொடுத்தாலும் நிறைவான நன்மையை கொடுப்பான் அல்லாஹு தஆலா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னார்கள். ஜும்மாவுடைய தொழுகையை, குத்துபாவை, நாளை பற்றி மன் ஹஸ்ஸல யௌமல் ஜும்ஆதி வஃதஸல வஃபக்கர وبسكر ومشى ولم يركب ودنا من الإمام واستمع ولم يلغو. ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள், ஜும்மாவுக்காக வேண்டி நன்கு சுத்தமாக குளித்தார், சீக்கிரமாகவே வந்தார், குத்துபா வேலைக்கு ஆரம்பத்திலேயே வந்து சேர்ந்து விட்டார், அவர் பயணிக்கவில்லை, வாகனத்திலே நடந்தே வந்தார், இமாமுக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்தார், குத்துபாவை காது தாத்தி கேட்டார், இடையில் எந்த வீணான பேச்சும் செயலும் செய்யவில்லை என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா? கான லஹு பிகுல்லி குத்வத்தின் அமலு சனா. அவர் நடந்து வந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடத்தினுடைய நன்மை இருக்கிறது. அஜிரு சியா மிகா ஒத்தியா மிகா, பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை, இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை, ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மை, ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மை. எதற்கு? ஒரு எட்டு எடுத்து வச்சா, ஜும்மாவுக்காக வேண்டி சீக்கிரமே வருகிறவர் ஒரு எட்டு எடுத்து வச்சா ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருட நன்மை என்று சொன்னால், ஒரு 1000 எட்டு எடுத்து வைத்திருந்தால் 1000 வருட நன்மை கிடைக்கும் இல்லையா? விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நன்மையை வேறெதுக்கும் சொன்ன மாதிரி தெரியல, ரொம்ப லேசான அமல் ஆனாலும் பாராமுகமாக இருக்கிறோம். சீக்கிரமாக ஜும்மாவுக்கு வருபவர்கள், நன்கு சுத்தமாகி வருபவர்கள், வண்டியிலே வந்தா கூட எங்காவது வேற எங்காவது பாதுகாப்பான இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரலாம், தூரமாக இருப்பவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் நடந்தே வரலாம். நன்மையை அறிவிக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கால் எட்டு எடுத்து வச்சா ஒரு வருஷத்தினுடைய நின்று வணங்கிய நோன்பு வைத்த நன்மை. நம்பகமான அதே சும்மா கதை அல்ல, அவ்வளவு எளிதான முறையில் நிறைவான நன்மையை கொடுக்க தயாரிக்கிறான் வல்ல நாயன். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தல்வானாக எங்களுடைய வாழ்க்கையின் உண்மைத்துவத்தை புரியக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக, எங்களுடைய ஹயாத்தை ஆக்கிரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய, ஆக்கிரத்துக்காக அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கியருள்வானாக, ஆக்கிரத்தில் எல்லா விதமான கைசேதங்கள் கஷ்டங்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வானாக, நரக வேதனையை விட்டும் பாதுகாத்தருள்வானாக, சுவர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வானாக. இந்த துன்யாவிலும் அல்ல எல்லா விதமான பாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நிம்மதியாக வாழ செய்தல்வானாக. வாஆக்கிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.